ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை இதை தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குழம்புடைய டேஸ்ட்டே நம்ம கடைசியில் சேர்க்கக்கூடிய மசாலா தாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கறி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, எந்த அரிசினாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி. நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பொன்னி அரிசி 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு இது எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பொரியரிசி. பொரியரிசி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பாருங்கள் இதுதான் பொரியரிசி. இந்த மாதிரி பொரியரிசியாக வர்ற வரைக்கும் இதை வந்து வறுத்துக்க போகிறோம். அடுத்ததான் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான ரேஷியோவில் இருக்கும். இப்போது பொரியரிசியாக வந்ததுக்கப்புறம் மிளகு சேர்த்துட்டு அதே நல்லா ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகும் சேர்த்து நல்ல ஒரு டிப் டப்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அரிசியோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். மிளகும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு பொடியாக அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு திக்கான பொடியாக அரைச்சிக்கணும், குறக்குறப்பெல்லாம் அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த பொடி வந்து நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது, ஆனால் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறது இந்த பொடி தான். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கருக வறுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வறுக்கிறது இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போது வெந்தயமும் ஜீரகமும் நல்ல ஓரளவுக்கு கலர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அல்லது 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கிராம்பு இது சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போது இதில் வந்து அடுத்ததான் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து கலர்ஸை வந்து வர்ற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்க போகிறோம். இந்த அளவுக்கு கலர்ஸை வந்துருச்சுன்னா போதும். இது கூடவே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக வந்து தக்காளி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் வந்து 1/4 கிலோ எடுக்கிறீங்கன்னா தக்காளி வந்து 100 கிராம் எடுத்தால் கூட போதும். இப்போது தக்காளி வந்து நல்லா ஆயிலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் குழம்பு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் வந்து நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதே குழம்பை இதே மெத்தடில் நீங்கள் ஆட்டுக்கறி கூட சேர்த்து செய்யலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எலும்பும் கறியுமாக வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்து நான் சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே வச்சு சுருளை சுருளை வதக்கும் போது உங்களுக்கு கவிச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. சிக்கனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் வரும், அதுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது போல் ஆயிலே வச்சு ஃப்ரை பண்ணணும். நல்ல 5 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 5 நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கனில் உள்ள வாடை எல்லாமே போயிடுச்சு. இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் இஞ்சி பூண்டெல்லாம் எதுவுமே சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா குழம்பு கொதி வர்றதுக்காக 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அரிசியும் மிளகும் இந்த ரெண்டு பொடியும் சேர்ந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க அதாவது நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொடியுமே சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த பொடியுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். இது ஒரு பக்கம் வெந்துகிட்ருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் ஒரு ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்க போகிறோம். இது மல்லித்தூளுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம வறுக்கிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த குழம்போடைய டேஸ்ட்டே வந்து நம்ம கடைசியில் சேர்க்குற மசாலாவில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பூண்டு சேர்க்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். அடுப்பு அமுத்திட்டு இந்த மல்லித்தூள் கூட சேர்த்து இந்த பூண்டை ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த குழம்புல இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப திக்னஸாக இருக்கும் இந்த மசாலா சேர்க்கும்போது. சேர்த்ததுக்கப்புறம் இப்படி ரொம்ப கட்டியாக தெரியும். நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது குழம்பு, ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மல்லித்தூளை இந்த குழம்போடு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு சரியாக வந்துருச்சு. இப்போ இது போல் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கறி எல்லாமே வெந்துருச்சு, இந்த மல்லித்தூளுடைய ஸ்மெல்லு மட்டும் போகணும். 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது போல் கொதிக்க வைக்கும்போதே பாருங்கள் ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோ வாசனையாக இருக்குது, கம கமன்னு இருக்குது. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையும் போன்ற மாவட்டங்களில் வந்து முஸ்லீம் அதாவது பாய் வீட்டு கல்யாணங்கள்லாம் அடுத்த நாள் மறுவீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மறுவீட்டில் கண்டிப்பாக இந்த குழம்பு தான் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்க மறக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த குழம்பு நல்லா சுட சுட ஆயில் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜெனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.